ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு உடனடி தோசை, அதுவும் வந்து ஒரு ப்ரெட்டை வச்சு செய்கிற தோசை. ஸோ கடையில் மாவு வாங்கி டிஃபன் செய்கிறதுக்கு இந்த தோசை செஞ்சு பாருங்கள். சில பேரால் வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக மாவாட்ட முடியாது, ஸோ அவங்களுக்காக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு ப்ரெட் எடுத்திருக்கேன்னா அதோட கார்னர்லாம் கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் போகிற வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ கார்னர்லாம் கட் பண்ணி அந்த கார்னர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணாமல் பிரியாணி அந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லா இந்த கரண்டி பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன கரண்டி தான், ஒரே ஒரு கரண்டி மட்டும் புளிச்ச தயிர். அதுக்கப்புறம் இதில் 2 கரண்டி அளவு ரவா. சாதாரண நீங்கள் ரவா வறுக்கலாம், இல்லை தேவையில்லை, உடனே 2 கரண்டி ரவா. எல்லார் வீட்லேயும் ரவா தயிர்லாம் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி இந்த தோசை, எல்லாத்துக்குமே பிடிக்கும். உப்பு, அதாவது ப்ரெட்டை பொறுத்து நீங்கள் உப்பு போடுங்க. சால்ட் ப்ரெட்டாக இருந்தால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு கச்சிடும். ஸோ நார்மல் ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சு, ரொம்பலாம் நீங்கள் பிசைய தேவையில்லை, ஓரளவுக்கு பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். எதுக்காக இந்த 20 மினிட்ஸ்னால் ஜஸ்ட் அந்த ரவா ஊடுறதுக்கு தான். அந்த 20ங்கிறத கூட நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. கேரட் ஆப்ஷனல் தான், கேரட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போடுறேன். கேரட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ கேரட் இதெல்லாம் போட்டு இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, அந்த ஊர்ன ரவா ப்ரெட் மிக்சர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், அப்படியே இட்லி மாவு மாதிரியே இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ இந்த மாவை என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுறேன். மாற்றி தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றுங்க. மாற்றி இந்த மிக்சி கப்பில் லைட்டாக தண்ணி ஊற்றி, நான் பாருங்கள் மொத்தம் எடுத்திருக்க மாவே இவ்வளோதான் 5 ப்ரெட்டுக்கு. எந்த ஒரு ரெசிபியும் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு தரேன், கம்மியான அளவு எடுத்துகிட்டே நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு ஸோ தோசையை ஊற்றுங்க. அதாவது ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுறதுக்கு, ஊத்தப்பம் மாதிரி நல்லா எண்ணெயை தடவிட்டு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கேரட் வெங்காயம் அந்த மிக்சர் எடுத்து அது மேலே போடுங்க. இது வந்து இம்மிடியேட்டாக தோசை ஊற்றின உடனே இது போடணும், இல்லைன்னா தோசையில் பிடிக்காது. ஸோ உடனே போடுங்க. இரும்பு தோசைக்கல்லில் செய்கிறது நல்லது. நான்ஸ்டிக்கல்ல ஒரு தோசை பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா சரியாது வரல. ஸோ இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். ஸோ இதில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட தோசை இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டால் அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் கடையிலலாம் மாவு வாங்கி சாப்பிட்டு இந்த மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ப்ரெட்டு வந்து இனிச்சுக்கிட்டு அந்த மாவு செமையாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, திருப்பி போடுறதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம போட்டிருக்க வெங்காயம் அதெல்லாம் அழகாக அதில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நான் வேறு ஒரு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. அதை உடனுக்குடன் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.